நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்த இயேசு பாலனிலும் அவர் இன்றெடுத்த அன்னை மரியாவிலும் நமக்கு பாதுகாவலராக இருக்கின்ற புனித சவேரியாரிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய நல்ல உள்ளங்களே, அருமை இயேசுவின் கண்மணிகளே, இன்றைக்கு முதல் முதலாக இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ளப் போகும் இனிய குழந்தைகளே, இவர்களை தயாரித்த ஆசிரிய பெருமக்களே, பெற்றோரே, உற்றார் உறவினரே, கொழுந்தட்டு மக்களுடைய சொந்த பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் புனித சவேரியாருடைய பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். உங்களை வழிநடத்துகின்ற அன்பு தந்தை இருதயராஜ் அவர்களையும், இந்த உலகம் உறங்கிக் கொண்டிருந்தது, சூரியனும் கண்பிடிக்காமல் அவன் மறைந்து கொண்டே இருந்தான், அப்பொழுது நீங்கள் எல்லோரும் இந்த சாலையில் நின்று கொண்டு உங்கள் ஆயரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்தீர்கள். குளிர்காற்று அடித்தாலும் சிறிது சிறிதாக சாரல் மழை பெய்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அன்போடு கொடுத்த வரவேற்பிற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இங்கு செம்மண் நிறைந்த அருமையான மணற்பரப்பு, பின்பக்கம் கம்பீரமாக நமது பாதுகாவலர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அழகிய பீடம், எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறது. இவைகளையெல்லாம் காண்பதற்கே ஒரு அழகு. இந்த அழகு நம் கண்களுக்கே மிக பெரிய அழகாக இருக்கிறது. இது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அழகை நாம் இப்பொழுது பாடினோம். அந்த இயற்கையின் அதிசயம், அது இறைவனின் கலைநயம். உலகொரு ஓவியம், நாம் அபிநய காவியம். நாம் எல்லோரும் கடவுளுடைய அபிநய காவியமாம். எனவே பாடுங்கள், இறைவனை போற்றுங்கள். இந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் அப்படியே அசந்து போனேன். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் கடவுளுடைய அபிநய காவியம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இதில் ஒரு பெரிய உலகை அடங்கியிருக்கிறது, ஒரு பெரிய கற்பனையே அடங்கியிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய மகா கவிய, ஒரு என்னது சொல்லுவாங்க, அதை காவியமே அடங்கியிருக்கிறது. கம்பராமாயணம், தேம்பாவணி, சிராபுராணம் போன்ற காவியங்களை விட மிகப்பெரிய காவியம் இதில் அடங்கியிருக்கிறது. அதை நாம் பார்க்கலாம். நாம் அபிநய காவியம். இவைகளெல்லாம் அழகாக இருந்தாலும் தோரணங்கள், கொடிமரங்கள், கொடிகள், வாழை, இவைகள் எல்லாவற்றையும் வைத்து நாம் எல்லோரும் எல்லாவற்றையும் அழகுபடுத்தினாலும் நம்மை போல அழகானவர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. சான்றாக சொல்லுவோம், இந்த விழாவை நீங்கள் இல்லாமல் நானே திருப்பலி ஆற்றினேன் என்றால் எப்படி இருக்கும்? வெறிச்சோடி இருக்கும். நீங்கள் வருவதுதான் இந்த விழாவுக்கு மகிமை. நீங்கள் பங்கேற்பதுதான் இந்த விழாவின் சிறப்பு. நீங்கள் இறை வார்த்தையை கேட்டு அதிலே கரைந்து ஆண்டவனோடு இரண்டற கலப்பது மிகவும் அருமையானது. தந்தை அவர்களிடம் கேட்டேன், எத்தனை மக்கள் நம்முடைய பங்கில் இருக்கிறார்கள் என்று. 150 குடும்பம், ஒருவேளை கொழுந்தட்டில் இங்கே இருக்கும் 150 குடும்பம் வேறே ஊரில் இருக்கிறாங்க. அவங்க தொழில் செய்கிறாங்க, அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கொழுந்தட்டை விட்டு பறந்து பறந்து செல்லுகிறார்கள். இன்னும் பலர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், பல இடங்களில் செல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு காலையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை நான் வாசித்து
அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அதை உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். கழுகு ஒன்று முட்டையிட்டது. அது குஞ்சு பொறித்தவுடன் ரெண்டு சிறிய கழுகு குஞ்சுகள் ஒரு அரசனுக்கு கிடைத்தன. அந்த ரெண்டு கழுகு குஞ்சுகளையும் அவன் ஒரு மிக தேர்ந்த ஒரு வளர்ப்பு இந்த பறவைகளையும் இந்த விலங்குகளையும் வளர்க்கக்கூடிய கைதேர்ந்த ஒரு மனிதனிடம் கொடுத்து, இந்த ரெண்டு கழுகு குஞ்சுகளையும் நீ வளர்த்து இதை மிகப்பெரிய பறவையாக மாற்றிவிடக்கூடும் முடியும், எனவே இதை வளர்த்துவா, இதற்கு பயிற்சி கொடு என்றார். அந்த மனிதன் அந்த ரெண்டு கழுகு குஞ்சுகளையும் எடுத்து அதை பறக்க விடுகிறான். ஒன்றோ பறந்து பறந்து வானத்தை அளர்ந்து பார்க்கிறது, வானத்தின் எல்லையையும் தாண்டி செல்ல அது முயற்சி செய்கிறது. அதை பார்த்து அசந்து போனான், வியந்து போனான். இன்னொன்று அதை பறக்க விட்டாலும் ஓடி ஓடி வந்து அதனுடைய கூட்டுக்குள்ளேயே அமர்ந்து கொள்ளுகிறது. எவ்வளவோ பயிற்சி கொடுத்து பார்த்தான், அவைகள் அந்த குஞ்சானது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கொஞ்ச தூரம் போய்விட்டு திரும்பி வந்துவிடும். கழுகு பார்வை அதற்கு இல்லை, அதை மறுத்து விட்டது. அது நன்றாக சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளுக்கு இருந்தது. மற்ற கழுகோ சாப்பிட்ட பிறகு இறகடித்து பறந்து உலகெல்லாம் சென்று எல்லாவற்றையும் பார்த்து கண்டுகளித்து அபிநயங்களையும் ஓவியங்களையும் அழகையும் கழித்து அது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அப்பொழுது இவன் பயிற்சி கொடுப்பவன் அரசனிடம் வந்து சொல்லுகிறான், அரசே, ஒன்று கூண்டை விட்டு பறந்து வானிலே சிறகடித்து பறக்கிறது, இன்னொன்று சிறகடித்து பறக்க விட்டாலும் கூண்டிலே வந்து அமர்ந்து கொள்ளுகிறது, என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அரசனும் அந்த பயிற்சி கொடுப்பவனும் இதை பற்றி பேசித்து கொண்டு இதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஏழை தொழிலாளி வருகிறார். பயிர் செய்பவர் கற்றவர் அல்ல, ஞானங்களை எல்லாம் பெற்றவர் அல்ல. அவர் அரசனிடமும் அந்த பயிற்சியாளரிடமும் சொல்லுகிறார், என்னிடம் அந்த கழுகை கொடுங்கள், நான் அதற்கு பயிற்சி கொடுக்கிறேன், அது கண்டிப்பாக விண்ணில் சென்று பறந்து வரும் என்று சொல்லுகிறார். அப்படியே அவருக்கு ரெண்டு வாரம் கொடுக்கப்பட்டது. ரெண்டு வாரத்திற்கு பிறகு அந்த ஏழை தொழிலாளி விவசாயி அவர் சொன்னது போல அந்த கழுகு அந்த கூட்டிலே அடையாமல் எப்பொழுதும் இறகை அடித்து அது பறந்து கொண்டே இருந்தது. இதை பார்த்தவுடன் அரசனும் அந்த பயிற்சியாளனும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏழை விவசாயிக்கு இந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கிறதா? எப்படி இதை இவர் கண்டுகொண்டார்கள்? என்ன பயிற்சி கொடுத்து இந்த கழுகு குஞ்சை அவர்கள் பறக்க வைத்தார்கள் என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், ஒன்றும் இதில் பெரிய கற்றுக் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. இது இருந்த கிளையை பார்த்தேன், எப்பொழுதும் எங்கே இருந்து கொண்டிருக்கும்? ஒரு மரத்தின் கிளையிலே இருந்து கொண்டு அது பறக்காமல் எப்பொழுதும் அது பார்த்து கொண்டே இருக்கும். உடனே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த கிளையை வெட்டி விட்டேன். அந்த கிளையை வெட்டி விட்டதுனால அது மறுபடியும் அங்கு தங்குவதற்கு இடம் இல்லாமல் போனது. எனவே வேற இடத்திலே அது பறக்க வேண்டும் என்று அதுக்கு ஆசை வந்து விட்டது. தானாகவே அது பறந்தது. இதை சொன்னவுடன் அவர்கள் அப்படியே அசந்து போனார்கள். இதை எழுதுகின்ற ஆசிரியர் இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இயேசு எங்கே இருந்தாராம்? விண்ணகத்தில் இருந்தாராம். தந்தையோடு ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாராம். அவருடைய அரவணைப்பில் அவர் அப்படியே அசந்து மகிழ்ந்து இருந்தாராம். அந்த நேரத்தில் தான் மக்கள் படுகின்ற துன்பங்கள் அவருக்கு தெரிந்தது. பாவத்திலே தோய்ந்து அவர்கள் சாத்தானினுடைய தொல்லைகளில் அகப்பட்டு மிகவும் வருந்துவதும் அவர்கள் தங்களையே இழந்து விடுவதும் அவருக்கு தெரிந்தது. தந்தையானவர் அவரை தன்னுடைய கரங்களில் இருந்து தூக்கி தள்ளிவிட்டார். நீ இனிமேல் என் பக்கம் இருக்கக்கூடாது. நான் கடவுள் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்களை நீ மீட்க வேண்டும். இனிமேல் விண்ணகத்தில் உனக்கு இடமில்லை, மண்ணகத்திற்கு சென்று விடு என்று சொல்லி தள்ளிவிட்டார். அவர்தான் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்தார். இதை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இங்கேயே விவசாயம் செய்து கொண்டு
இங்கேயே அறுவடை அறுத்து கொண்டு இங்கே கனிகள் தரும் மரங்களை எல்லாம் வளர்த்து கொண்டு இங்கேயே இருந்தோம் என்றால் நாம் இங்கேயே இருந்து விடுவோம். கொழுந்தட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள், உலகை பாருங்கள், எப்படி ஒவ்வொருதரும் தங்களுடைய ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்தி வியாபாரம் செய்கிறார்கள், பிஸ்னஸ் செய்கிறார்கள், மற்ற வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். எத்தனையோ துறைகள் இருக்கின்றன வாழ்வில் முன்னேறுவதற்கு. பயிர்த்தொழில் மட்டுமல்ல, கொழுந்தட்டை விட்டு நீ வெளியே செல்ல வேண்டும், நீ பணக்காரனாக, சுதந்திர பறவையாக, இன்னும் ஒரு சில எண்ணங்களை கொண்டவனாக கொழுந்தட்டுக்குள்ளேயே இருந்தால் இந்த எண்ணங்கள் தான் வரும். நம்ம ஊர், நம்ம சாலை, நம்ம பள்ளிக்கூடம், இவ்வளவுதான் வரும். நீ மெட்ராஸுக்கு போனா தமிழ்நாடு முழுதும் தெரியும், நீ டெல்லிக்கு போனா நாடு முழுதும் தெரியும், நீ நியூயார்க்கு போனா உலகம் முழுதும் தெரியும். நீ வெளியே சென்று பறக்க வேண்டும். அவ்வாறு பறக்கின்ற பொழுதுதான் உன்னுடைய பார்வை அகலமாகும், உன்னுடைய சிந்தனை விசாலப்படும், அப்பொழுது நீ பெரியவனாக மாறுவாய். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. விந்தைகள் வேண்டுமா, முன்னேற்றங்கள் வேண்டுமா, ஏணி படிகளில் ஏறி நீங்கள் உச்சத்தை அடைய வேண்டுமா? கொழுந்தட்டிலேயே இருந்து விடக்கூடாது. இயேசு விண்ணகத்திலேயே இருந்து கொண்டால் இந்த விழா இங்கே இருந்திருக்குமா? கிறிஸ்மஸ்னு ஒன்று இருந்திருக்குமா? பெரிய வெள்ளிக்கிழமை அப்படி என்று ஒன்றும், உயிர்ப்பு என்ற ஒன்றும் இருந்திருக்குமா? அவர் அங்கிருந்து இங்கே வந்தார். அப்போ அவருடைய கன்ஃபர்ட் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாதுகாப்பு வளையத்தை அவர் விட்டு விட்டு தாண்டி சென்றார். நான் இப்போ சாமியாராக இருக்கணும்னா எங்கள் ஊரில் இருந்தால் நான் சாமியாராக இருக்க முடியாது, எங்கள் ஊர்லேயே படிச்சுட்டு இருந்தால் நான் முடியாது. அங்கிருந்து வெளியே வரணும், அங்கிருந்து படிக்கணும், நம்ம ஊரில் இருந்து வெளியே வெளியே போகணும், அப்பொழுதுதான் படிக்க முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி விசால பார்வையும் அகல நெஞ்சும் ரொம்ப எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனமும் அவ்வாறு வரும் பொழுது நாம் எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறிவிடுவோம். அதைத்தான் பவுலடிகளார் இன்றைக்கு அருமையாக சொல்லுகிறார். தன்னுடைய இரண்டாவது வாசகத்தில் பார்த்தீங்க, இந்த நற்செய்தியை அறிவிப்பது நானாக செய்வதில்லை, கடவுளே எனக்கு செய்து கொடுக்கிறார். உங்களுக்கு இலவசமாக இந்த நற்செய்தியை அறிவிப்பதுதான் என்னுடைய வாழ்வின் பெருமை, அதுதான் என்னுடைய வாழ்வின் முழுமை என்று சொல்லுகிறார். என்ன அருமையான ஒரு பார்வை! பவுலடிகளார் அங்கே இருந்திருந்தால், எருசலேமிலே இருந்திருந்தால், தருசு நகரத்திற்கு செல்லாமல் இருந்திருந்தால், தமஸ்கு நகரத்தில் செல்லாமல் இருந்திருந்தால், சைப்ரஸ் தீவிலும் தெசனோலிக்காவிலும் பிலிப்பு நகரிலும் அவர் செல்லாமல் இருந்திருந்தால், இத்தகைய லெட்டர்ஸ், அதாவது கடிதங்கள், மடல்கள் கிடைத்திருக்குமா? இன்றைக்கு பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம், கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம், கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அவர் எருசலேமிலே இருந்திருந்தால் இந்த நற்செய்தி எல்லாம் நமக்கு கிடைத்திருக்குமா? இன்றைக்கு கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து அவர் எடுத்து சொல்லுகிறார். அவருடைய பார்வை எல்லாம் தன்னை எப்பொழுது அவர் விட்டுவிட்டாரோ அப்பொழுதுதான் அவர் உலகத்திற்கு சொந்தமாக மாறிவிடுகிறார். எல்லா மக்களுக்கும் போய் தான் பெற்ற இன்பத்தை, தான் பெற்ற மீட்பை அவர் எல்லாருக்கும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த நிலைதான் நாம் வணங்குகின்ற, நாம் போற்றுகின்ற நம்முடைய ஞான தகப்பன் சவேரியாருக்கு கிடைத்தது. சவேரியார் பாரிஸிலே இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். அவர் பாரிஸிலே இருந்திருந்தார், இன்னைக்கு அவருக்காக ஒரு கோயில் கொழுந்தட்டில் இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கோட்டாறு மறை மாவட்டம், பாளையம் கோட்டை மறை மாவட்டம், தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக அவர் இருந்திருக்க முடியுமா? இன்றைக்கு பெரிய பெரிய தாள்களிலே எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது, சவேரியாருடைய ஃபீஸ்ட் இன்றைக்கு தூத்துக்குடி, கோட்டாறு, பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலராக இவர் இருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய பெருமை சவேரியாருக்கு எப்பொழுது கிடைத்தது? பாரிஸ் நகரத்தை எப்பொழுது அவர் துறக்க ஆரம்பித்தாரோ, எந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலே அவர் பணிபுரிந்து பேரும் புகழும் எட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அவைகளுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுத்தார். அதாவது இந்த கழுகு இருந்த மரத்தின் கிளையை அவர் ஒரு அந்த விவசாயி வெட்டி விட்டாரோ, அதே போல இன்னாசியாரு நம்முடைய சவேரியார் பாதுகாப்பாக இருந்த அந்த இடத்தை
புகழும் பேரும் பணமும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட இதுக்கு ஒரு வெட்டு போட்டாரு. அதுதான் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும். இறை வார்த்தை எப்படி போட்டது? கூர்மையானது, இருபுறமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது, இதயத்தை சீர்தூக்கி பார்க்கிறது, மூளை மூட்டு நரம்பு எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லுகிறது என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, அதே வார்த்தை தான் புனித சவேரியாரை அப்படியே கவிழ்த்து போட்டது. மனிதன் அப்படியே எல்லாவற்றையும் துறந்து புனித இஞ்ஞாசியாரை அவர் பின்பற்றினார். இஞ்ஞாசியார் தோற்றுவித்த அந்த சபையினுடைய பெயர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இஞ்ஞாசியார் தோற்றுவித்த சபையின் பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். கைதட்டுப்போம் எல்லாரும். இயேசு சபை, மறந்துடக்கூடாது. சொசைட்டி ஆஃப் ஜீசஸ். அவர் அங்க ஸ்தாபித்தாரு. இங்க 4 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. லோயாலா பல்கலைக்கழகம் அதனுடைய பெயரையும் புகழ்ச்சியையும் வளர்ச்சியையும் கண்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறது மட்டுமல்ல, ஒரு சில பேர் வயரறியாங்க. அந்த லோயோலா கல்லூரி இருந்த இடம் வேறு இடம், அதனால லோயோலா கல்லூரியே உடச்சி போட்டுட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல போறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதுக்கு மேல காழ்ப்புணர்ச்சி வச்சிருக்கிறாங்க, ஜெலசி, பயங்கரமான பொறாமை வச்சிருக்கிறாங்க. அதனுடைய பேரும் புகழும், அதுல படித்த பிள்ளைகள் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களாக மாறுவதெல்லாம், நிறைய மந்திரிகள், நிறைய பேர், பெரிய பெரிய இடத்துல இருக்கிற கலெக்டர்கள் எல்லாம் லோயோலாவில் சென்ட் ஜோசப்ஸில் படித்தவங்க, சேவியரில் படித்தவங்க. அன்றைக்கு அங்கே ஒரு சிறிய துகள், நெருப்பு துகள், அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திலோர் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, அக்கினி குஞ்சில் பெரிதன்றும் சிறிதன்றும் உண்டோ. பாரதியார் பாடுவார் பார்த்துங்க. பாரதியார் சொல்கிறாரு, ஒரு சிறிய அக்கினி குஞ்சு, அக்கறி கொஞ்சம்னா நெருப்புத்தூள், நெருப்புத்தூள் நீ சிகரெட்டு பற்ற வச்சுட்டு போடுறக்கூடிய அந்த நெருப்பே நம்முடைய கூரையில் அந்த காலத்தில், இன்னைக்கு நம்ம வீடெல்லாம் சிமெண்ட் கட்டப்பட்டிய கட்டடமாக இருக்குது, அந்த காலத்தில் குடிசையில் இருந்தோம் சாமி. அந்த ஒரு துகள் பட்டால் போதும் 25 குடிசைகள் அப்படியே சாம்பலாக போயிடும். அதுக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது. அதே போல தான் இந்த இஞ்ஞாசியார், இந்த சவேரியார், இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் நம்மகிட்ட வந்தாங்க. இவங்களை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், முதல் பாயிண்டாக சொல்லுகிறேன், அவர் தனது ஆடுகளின் வாசனையை பெற்றுக்கொண்டார், மக்களை கூப்பிட்டு கடவுளை கற்றுத்தந்தார், அவர்களுடைய துன்பங்களில் பங்கேற்றார், அவர் நோய்களை தீர்த்து ஜபங்கள் செய்து மக்களை அரவணைத்து அந்த மொழியை கற்று அந்த மொழியிலே கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைத்தார். இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பக்கத்தில் வந்த நம்ம ஊர்களெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க. நம்ம எல்லாம் பேண்ட்ஸு ஷர்ட்டு போட்டவங்களா நினச்சி பாருங்க. கோவணம் கட்டி கொண்டிருந்தவர்கள், இடுப்புக்கு மேலே துணி இல்லாதவர்கள். காந்தி மகான் என்ன சொன்னார் தெரியுமா? என் மக்கள் ஒவ்வொருவரும் சட்டை போட்ட பிறகுதான் நான் சட்டை போடுவேன்னா. அந்த அளவுக்கு 1947 அவர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னால், 300 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நம்மோடு வந்து எல்லாவற்றையும் துறந்து நம் மக்களோடு மக்களாக கலந்து விட்டார். நம்முடைய பண்புகளில், பண்பாடுகளில், நம்முடைய பண்புகளில், நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒன்றித்து விட்டார். அவரையும் நம்மையும் இன்னைக்கு பிரிக்க முடியாது. தூத்துக்குடியிலிருந்து அவரை எடுக்க முடியாது. தூத்துக்குடிக்கு அல்லது எந்த ஊர்னாலும் சரி, தூத்துக்குடி மறை மாவட்டம், நெல்லை மறை மாவட்டம், கோட்டாறு மறை மாவட்டத்தில் சவேரியார் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வரலாறு எழுத முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. சவேரியாரை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வரலாற்றோடும், நம்முடைய வளர்ச்சியோடும், நம்முடைய விசால பார்வையோடும் அவர் ஒன்றாக கலந்து விட்டார். இதைத்தான் நம்முடைய போப்பானவர் சொல்லுவார், ஒவ்வொரு குருவானவரும் எந்த இடத்தில் விடப்பட்டிருக்கிறாரோ அந்த மண் வாசனையை, அந்த மக்களுடைய வாசனையை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அழுவாரோடு அழுது, நோய்படுபவரோடு அந்த துன்பப்பட்டு, ஆறுதல் அற்றிருக்கும் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்களே, அந்த அழுகையை தன்மேல் சுமந்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்தி அவர்களை மேலோங்கி வர செய்ய வேண்டும். ஒவ்வொரு குருவானவருடைய பணியும் அதுதான்.
இன்றைக்கு நற்செய்தியை அறிவியுங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், சமாதானம் செய்கிறவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா போதுமா? நீங்க உங்க பக்கத்துல அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்கிட்ட போய் சமரசம் ஏற்படுத்துங்க, சமாதானம் செய்யுங்க. அதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. சண்டையிலேயே வளர்ந்து, சண்டையிலேயே வாழ்ந்து, சண்டையிலேயே மறித்து போடுகிறோம். ஆண்டவர் நம்ம பார்த்து அழுவாரு, ஏய்யா நான் விண்ணகத்தை விட்டு மண்ணகத்துக்கு ஓடி வந்தேன், என் கம்ஃபர்ட் ஜோனை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் வந்தேன், எனக்கு ஒரு வளையம் இருந்தது, எங்கள் அப்பாவோடு சந்தோஷமாக இருந்தேன், அதெல்லாம் இங்கே வந்துட்டு நான் அடிபட்டேன், உதைப்பட்டேன், சிலுவையில் மாண்டேன், இந்த கைகளெல்லாம் ஆணிகளால் துளைக்கப்பட்டன, இந்த கால்களெல்லாம் ஆணிகளால் துளைக்கப்பட்டு சிலுவையில் அப்படியே அறையப்பட்டது, இந்த துன்பங்களெல்லாம் நீங்கள் சண்டை போட்டு பகைமையிலே வாழ்ந்து அதிலேயே செத்து போகிறதுக்காக நான் ஆசைப்பட்டேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சோகமான நிலை என்று அவர் சொல்லுவார். அப்போது அதுக்கு நீங்கள் வேறு ஒரு யுக்தியை கையாள வேண்டும். அதுதான் இந்த விழாவின் சிறப்பு. இந்த விழாவிலே பெரிய டெக்கரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகுபடுத்தியோ நல்ல உன்னதங்களிலே பாடியோ ஒரு திருப்பலி கண்டோ நாம் எல்லாவற்றையும் கொண்டாடுவது நல்லது என்றாலும் அதைவிட மிக மேலான வழிபாடு, நம்முடைய மனிதன் நலிந்து இருக்கிறான் அவனை தூக்கி விடணும், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் சமாதானம் கொண்டு வரணும், ஆறுதலற்று இருக்கிறான் ஆறுதல் கொடுக்கணும், கண்ணீர் வடிக்கிறான் தொடைத்து விடணும், நெஞ்சில புண்கள் இருக்கிறது ஆற்றி விடணும். நீயே மருத்துவராக மாறலாம், நீயே குணப்படுத்துபவனாக மாறலாம், நீயே வழிகாட்டியாக மாறலாம், நீயே ஆசீர்வதிப்பவனாக மாறலாம். ஆண்டவர் நம்முடைய வேதம் எதிலிருந்து ஆரம்பிச்சிருக்குது தெரியுமா? இயேசுவுக்கு முன்னால அவருடைய மூதாதையர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது என்ன சொன்னார்? நீயே ஆசீராக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்போம், நீ எல்லாருக்கும் ஆசீரை கொண்டு வர வேண்டும். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். நம்முடைய மூதாதையர்கள், விசுவாசத்தின் மூதாதையர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் நம்ம எப்படி இருக்கணும் அன்புக்குரியவர்களே? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பவர்களாகவும். அதனால்தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சவேரியாராக மாற வேண்டும், ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். பாருங்க, இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால எல்லாவற்றையும் துறந்து வந்த அந்த மனிதர் எப்படி அருமையாக நம் மக்களை எல்லாம் ஊடுருவி சென்று விட்டார். நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய பண்பாடுகளில், நம்முடைய வாழ்க்கையில் அவரையும் நம்மையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவர் ஒன்றிவிட்டார். அதனாலதான் இன்றைக்கு ஞான தகப்பனே அப்படின்னு சொல்லுகிறோம். அவருடைய உடல், பூத உடல் இன்றும் இயேசுவின் நறுமணத்தை கமழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவின் நறுமணமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் சில சமயத்தில் முகத்தில் செண்டு போட்டுக்கிறோம், ஃபாரின் செண்டெல்லாம் போடுறோம், பக்கத்தில் போனால் நம்ம எல்லாரும் பார்க்கணும், டேய் ரொம்ப வாசனையாக இருக்குத, என்ன செண்டு போட்ட அப்படின்னு சொல்லி நம்மகிட்டலாம் கேட்பாங்க இல்லையா. அப்போ தலை நிமிர்ந்து, நான் ஹேட்லி வச்சுருக்கிறேன், நான் வந்து ஸ்பென்சர் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம மகிழ்வோம் இல்லையா. அப்போ நீ என்ன செய்யணும்? நான் கிறிஸ்துவென்ற நறுமணத்தை வைத்திருக்கிறேன். இதற்கு ஒரு சான்றாக நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். இதுக்கு சான்றாக ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, வேலூரில் நான் சாமியாராக இருந்தேன். அங்கே ஒரு ஊர், கன்னியம்பாடி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஹைஸ்கூல், அங்கே சிஇஓ போகிறாரு, இன்ஸ்பெக்டர். அங்கே போய் பிள்ளைகளை எல்லாம் பார்க்குறாரு, ரெக்கார்டு சரியில்லை, பிள்ளைகள் சரியாக உடுத்தவில்லை, அவர்களுக்கு பேச தெரியவில்லை, எழுத தெரியவில்லை, பள்ளிக்கூடத்தில் ஸ்டாண்டர்டே இல்லை, எல்லாரையும் திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. ஆசிரியரை, என்னத்துக்கியா இங்கே வந்திருக்கிற, சம்பளம் மட்டும் இவ்வளவு வாங்குறியே, போராட்டம் நடத்துறியே, என்ன நீ மக்களுக்கு கற்றுக் கொடுக்குற? இவர் வந்து வீட்டிலேருந்து 11 மணிக்கு வருவார், அப்போ பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வரும்? 12 மணிக்கு தானே வரும். அப்போ அங்கே எப்படி ஸ்கூல் நடக்கும்? இதையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டி அவர்களையெல்லாம் அவர் வந்து எச்சரிக்கை விடுத்தார். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் போனார்.
அங்கே பிரம்மாண்டமான வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் தீர்க்கமாக பேசுகிறார்கள். நடமனம் என்ன, பேச்சு என்ன, அங்கே ஒரே சந்தோஷம். 6 மாதத்தில் இப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விலாகமே சுத்தமாக இருக்கிறது. ஆஃபீஸ் எல்லாம் டேங்க் டேங்க்னு எல்லா விதமாக எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. 6 மாதத்துக்கு முன்னால் எல்லாரையும் திட்டினேன், போங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அவங்கள இழிவுபடுத்தினேன். இப்பொழுது இவர்களை பார்த்து நான் பெருமைப்பட வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, இங்கே யாராவது கிறிஸ்தவ வாத்தியார்கள் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்களா? ஆமாங்க ஐயா, 4 மாதத்துக்கு முன்னால் 2 பேர் வந்தாங்க. இந்த 2 பேரும் கிறிஸ்தவ ஆசிரியர்கள். அவங்க வந்ததுலேருந்து இந்த குழந்தைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் நன்றாக கற்றுக் கொடுத்து எங்களையும் மோட்டிவேட் பண்ணி நாங்கள் எல்லாருமே இந்த குழந்தைகளை கற்றுக் கொடுக்க இந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரிக்கிற நம்முடைய குழந்தை இப்போ பார்த்துல எவ்வளவு அருமையாக அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த கருத்துக்களை சொல்லும் விதம், அதை மனப்பாடம் பண்ணி சொன்னாலும் சரி, எழுதி வச்சு சொன்னாலும் சரி, அந்த மெசேஜை உங்கள் உள்ளத்தில் அது திணிச்சிடுச்சு இல்லையா? அதே போல தான் அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே செய்தார்கள். அப்போ 2-4 மாதத்துக்கு முன்னால் அந்த கிறிஸ்தவ ஆசிரியர்கள் வந்து அப்படியே ஒரு சிறப்பான ஒரு பள்ளியாக அதை மாற்றியதை நினைத்து அந்த டிஇஓ மிகுந்த சந்தோஷப்பட்டார். அதுக்கு முன்னாலே அவங்கள்ட்ட கேட்டார், இங்கே ஏதாவது கிறிஸ்தவ ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்களா? அதுதான் வித்தியாசம், அதுதான் பாயிண்ட்டு, பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர்னு சொல்லுவாங்க. வித்தியாசம் எப்படி கொழுந்தட்டில் இருந்து வெளியே போனா வித்தியாசமான பார்வை வர்றோம் இல்லையா? கொழுந்தட்டு மாதிரி நம்ம சிந்திக்க மாட்டோம், அதை விட தாண்டி சிந்திப்போம். தூத்துக்குடியில் போனால் தூத்துக்குடி போல பறந்த இது வரும், மெட்ராஸுக்கு போனால் அதை விட பறந்தது வரும். அம்னா உங்களுக்கு சொன்னது மாதிரி அந்த மாதிரி மோட்டிவேஷனை நீங்கள் கொடுக்குற பொழுது ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறாருன்னு, ஒரு கிறிஸ்தவர் இங்கே இருக்கிறாரா, ஒரு கிறிஸ்தவர் இதையெல்லாம் மாற்றியிருக்கிறாரா அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களை பார்த்து ஒரு பெரிய மனிதன் சொன்னா, அதே போல ஒரு காஸ்பல் வேல்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இறை நற்செய்தியை அறிவிக்கிறது, அதை போல ஒரு சிறந்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த விழாவை கொண்டாடும் பொழுது இந்த சிந்தனைகளை எல்லாம் நாம் வைத்துக் கொள்வோம். பகைமையை விரட்டுவோம், சண்டை எல்லாம் ஓட்டுவோம், அந்த பொறாமையை எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து நீக்கி தூய சபேரியார் நம்முடைய ஞானத்தகப்பன் எவ்வாறு நமக்காக வாழ்ந்தாரோ, இயேசு விண்ணகம் விட்டு எப்படி மண்ணகம் வந்தாரோ, அதே போல ஒரு சிறிதேனும் துன்பங்கள் ஏற்று துயரங்கள் கொண்டு நன்மைகள் செய்யும் தூதுவர்களாக இறைவன் நம்மை வழி நடத்துவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.